ஹாய், இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கொசு பண்ண போறோம். இப்போ வந்து கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு பண்ண போறோம். லாவண்யா ஏற்கனவே உங்களுக்கு வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு பண்ணி காமிச்சிருக்கா. இப்ப நம்ம பண்ண போறது கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு. கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு, சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு அப்படின்னாக்கா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது, அப்படியே பிளைனா பண்றதுக்கு பேர் தான் சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு. கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் உரிச்சு நம்ம வதக்கிட்டு பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு. கத்திரிக்காய் கொசுனாலே இந்த ரெண்டு ஊரை தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லுவா எல்லாருமே. இப்ப நம்ம பண்ண போறது வந்து கும்பகோணம் கத்திரிக்காய் கொசு பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காயை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு பொறுக்கி பார்த்து வாங்கறதுனால சின்னது பெருசு எப்படி வேணுமோ சௌரியை பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு கத்திரிக்காய் அப்படின்னா ரெண்டு மிளகாய் கணக்கு. நீங்கள் கத்திரிக்காயை நம்ம எப்படி பொறுக்கி பார்த்து வாங்குவோம் இல்லையா, அதனால சின்னது பெருசாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகும், மிளகாவும் சின்னது பெருசுமாக தான் இருக்கும். அதனால நம்ம அதை பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய். அந்த ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். பார்த்துக்கோங்க உங்கள் புளிப்பு நிறையா வேணுமா என்னங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நான் கரெக்டான புளிப்பு இது, இந்த புளிப்பு புளி எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து வெந்நீரில் என்னென்னா ஊற வச்சுருவோம். அப்போ தான் ஊறினா தான் நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதை வெந்நீரை வச்சு விட்டுடும். அதுக்கடுத்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சாமான்கள்லாம் எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு, இந்த கத்திரிக்காய்க்கு 24 கத்திரிக்காய் இருந்தது. ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு 24 இருந்தது. இப்போ நம்ம எப்படின்னா அது சொத்த போகும் கொள்ளும், அதனால அதில் கொஞ்சம் கூட குறைச்சி ஆகும். ஆனால் நன்னா இருக்கிற கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய்க்கு 2 மிளகாய். நான் இப்போ 24 கத்திரிக்காய்க்கு 48 மிளகாய் எடுத்துருந்துருக்கேன். அதில் 1-2 சொத்தையாக போச்சுன்னா இதில் துளி பொடி மீற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்ல கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் மிளகாயும் சின்னதும் பெருசுமாக இருக்கும். அதனால் அந்த கத்திரிக்காய்க்கு கணக்கு பண்ணி 2 மிளகாய் வீதமாக கணக்கு பண்ணி இதை எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து, வெங்காயம் போட்டாலும் இந்த கட்டி பெருங்காயம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பொறிக்கும் போது. இந்த கட்டி பெருங்காயமும் கழித்து வச்சுருந்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக, இதால் 3 டேபிள் ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்புலாம் கிடையாது, மிளகா பெருங்காயம் தனியா இது 3 மட்டும்தான் வறுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. கடலைப்பருப்புலாம் போடுவாங்க நிறைய பேர், கறி பொடி போடுறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கு அந்த மாதிரி போட்டால் சாம்பார் வாசனை வந்துடும். இதுக்கு வறுக்க வேண்டியது மெந்தியை கொஞ்சம் போட்டுக்கணும், மெந்தியை வறுத்துக்கணும். இந்த மிளகா பெருங்காயப்பா எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் வந்து ரொம்ப நிறைய விடக்கூடாது, வறுக்கும்போது கம்மியாக விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த எண்ணெய் விட்டுருக்கேன், இந்த பெருங்காயத்தை முதல்ல போட்டலாம். ஃபஸ்ட்டு இப்போது பெருங்காயம் புரிஞ்சாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மெந்தியை போட்டுக்கலாம். இதில் மெந்தியை கொஞ்சம் வறுத்துடட்டும். உங்களுக்கு மெந்திய பொடியாக தனியாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 3 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுருந்துருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன் மிளகாய் எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு பொடிக்கு, வேறு எதுவுமே கிடையாது. மிளகாய் வறுக்கிடும் போது சில சமயம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று வறுத்துக்கோங்க, தப்புன்னு வெடிக்கும் வறுப்படைச்சு. அதனால் இழுப்பு சட்டியை மிதமான தீ வச்சுக்கோங்க, வறுக்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று வறுக்கோங்க, தப்புன்னு வெடிக்க முடியாது சில சமயம், அதனால் பார்த்துக்கோங்க. ரொம்ப அப்படி கருகிற அளவுக்கு அப்படியே வறுக்க வேண்டாம். இதை இப்போது கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். மிளகா மல்லி எல்லாமே கரெக்டாக வறுப்பிட்டு எடுத்து இது வந்து ஒரு தட்டில் மாற்றி, இப்போது எண்ணெய் வச்சுட்டோம், எண்ணெய் காஞ்சிருந்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் நறுக்கலாம். கத்திரிக்காயை முன்னாடியே நறுக்கிட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். ஜலத்தில் நறுக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஜலத்தில் இருக்கச்சே நம்ம அப்படியே எடுத்து அதில் எண்ணெயில் போடும்போது சொட 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 மேலெல்லாம் வெடிக்கும் தெரிக்கும். அதனால் நம்ம கத்திரிக்காயை அலம்பி இப்படி காய வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி நேராக நறுக்கிடலாம். நறுக்கி வச்சுட்டு மொத்தத்துக்கு நறுக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை மொத்தத்துக்கு நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பொரிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் காமிச்சோம் இல்லையா, அது எல்லாம் ஃபுல்லாக நறுக்கிட்டேன். கத்திரிக்காயை வந்து நம்ம மெலிசு மெலிசாக இப்படி இருக்கணும். ரொம்ப கனகனமாக நறுக்கிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் மெலிசு மெலிசாக நறுக்கிட்டனா டக்குன்னு வெந்து போயிடும், நமக்கு வந்து அது நசுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் படாமல் ஜாக்கிரதையாக போடுங்க, இப்படி சைடாக போடுங்க. இப்படி நடுவில் போட்டாக்கா திருச்சிடும் கையிலலாம். அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போடுங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் நிறைய போடக்கூடாது, அந்த எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போடும். கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வந்து போயிடும், ரொம்ப நாளிலாம் டைம் எடுக்காது, சீக்கிரம் வந்து போயிடும். இப்போது அந்த கத்திரிக்காய் எல்லாம் வெந்து எடுத்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அரிசி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம
இந்த கத்திரிக்காய் வெந்திருத்துங்க கத்திரிக்காய் வெந்திருத்துங்கிறது முதல்ல போடும்போது அப்படியே நுரைச்சிட்டு அப்படியே எண்ணெயில் நின்னுது இல்லையா, இது இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ வந்துட்டு பாரு இந்த பக்கங்களை அது வெந்துட்டு நம்ம இந்த பக்கம் எடுத்துன்னு வரும்போது அந்த பக்கங்களை வந்து போயிடும் தெரியறதா இந்த பக்கம் வெந்து போச்சு. இது அப்படியே அரைச்சிட்டுலாம் ரொம்ப நாளை விட்டுட்டோம்னா அப்படியே தீஞ்சு போயிடும், கத்திரிக்காய் கருகின மாதிரி ஆகிடும் எண்ணெயிலேருந்து. அதனால இந்த பக்கத்துக்கு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு தெரியுதா. அதோ ஓசை அடங்கி வந்துட்டு பாருங்கள் சவுண்டு கேட்குறது. இப்போ அந்த கத்திரிக்காய்லாம் அப்படி தோலெல்லாம் மேலே அப்படியே வயண்டு போய் இப்படி வந்து வந்துருக்கு பாரு, இது மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். நம்ம மீதி உள்ள கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெந்து போயிடுது அப்படின்னாலே பார்த்தா தெரியும், அது கையால் அழுத்தி பார்க்கணுங்கிறதே கிடையாது, கண்ணால் பார்த்தாலே நமக்கு தெரியாது. பாக்கி உள்ள கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொறிச்சுன்னு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஆறி எடுத்து, இது மிளகா மல்லியெல்லாம் ஆறி எடுத்து, இப்போ இதை அடுத்தது வந்து இதை பொடி பண்ணின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நைஸாக பொடி பண்ணணும், பண்ணினதுக்கப்புறமா கத்திரிக்காயை இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம், நல்லா வெந்து போயிடுது. கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கோ, இருக்குல்லையே அப்படி கையால் அப்படி பண்ணினோம்னா அப்படி குழஞ்சி போயிடும். அது மாதிரி எண்ணெயில் நல்லா புரிஞ்சு கொடுத்து மொத்த கத்திரிக்காயை நம்ம பொறிச்சு எடுத்துனாச்சு. அடுத்தது மல்லி மிளகாலாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அடுத்தது இப்போ மல்லி மிளகாலாம் பொடி பண்ணிட்டோம், அதை திறந்துட்டு காமிக்கிறேன். தெரியுதா நைஸாக நம்ம வறுத்திருக்க சாமான்கள்லாம் நைஸாக பொடியை எடுத்து இப்போ அடுத்தது ஒன் பை ஒன்னா என்ன பண்ண போகிறோங்கிறத காஞ்சி எடுத்து இப்போ இந்த சுட்டெண்ணை நம்ம பொறிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ இந்த கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்துருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக வரும் அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருந்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம கடுகு போடலாம். ஃபஸ்ட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், கடுகு போடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போது சின்ன வெங்காயம் 1 கிலோ, கத்திரிக்காய் அப்படின்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம். இந்த 1/2 கிலோ வெங்காயத்தை உரித்து இப்படி நறுக்கி வச்சுருந்துருக்கேன், ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருந்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டால் இதுக்கு போடும், அது கரெக்டாக இருக்கும். கடுகு வெடிச்சு கொடுத்து அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ போடலாம், கூடவே கருவேப்பிலை போடலாம், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை வெங்காயம் நல்லா வதக்கணும், அவர் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் நறுக்கக்கூடாது, ரொம்ப இழைச்சியும் நறுக்கக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். இது இப்போது வெங்காயம் 1 கிலோ, கத்திரிக்காய்க்கு இந்த 1/2 கிலோ வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா கூட்டு மாதிரி ஆகிடும் அது, அதனால் நிதானமாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கொசுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ வெங்காயம் நறுக்கியிருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். இது இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி எடுத்து அடுத்தது இதில் புளிக்கரைசி விடலாம். புளிக்கரைசி விடும்போது கொஞ்சம் ஜலமாக நீர்க்க தான் விடணும், ரொம்ப கெட்டியாக விட்டுட்டு தண்ணியாக ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையா இருக்கணும் புளி ஜலத்தோட. மூணு டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். ஜலம் வந்து புளி கரைச்சி விடும்போது ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது, கொஞ்சம் நீருக்க கரைச்சி தான் விடணும். கெட்டியாக கரைச்சி விட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கொதிச்சு நழைக்கும், கம்மியாயிடும். அப்போ நம்ம அதை அரைச்சி விழுது அந்த பொடி இதெல்லாம் போடும்போது கம்மியாயிடும். அதனால கொஞ்சம் ஜலம் நீருக்க இருந்தால் தான் அதை கொதிக்கிறதுக்கும் அந்த பச்சை பொடி போகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன், வெல்லம் வந்து இந்த அளவுக்கு போடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இப்போது இதை கிளறி விடுவோம், கொதிக்கட்டணும்னா இது பச்சை புளி போக இதெல்லாம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ண பொடி எல்லாத்தையும் இந்த ஒரு சின்ன கப்பில் மாற்றிட்டோம். இந்த ஜாரில் ஓரத்தில் பிளேடில் இதிலலாம் இருக்குது இல்லையா, இதில் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மூடில் போட்டு லைட்டாக எடுத்துட்டோம்னா இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கையால் மசிக்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டோம்னா தொகையில் ஆகிடும், லைட்டாக ஒரு பல்ஸ் மூடு போட்டு இந்த இதெல்லாத்தையும் இந்த ஜார்லேயே போட்டு எடுத்துக்கலாம். இந்த பொடி பண்ணி நான் ஜார்லேயே போட்டு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற மிளகா பொடி எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த கத்திரிக்காய்க்கு வந்துடும், அதனால் அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டால் அடியில் குழஞ்சி போய்டும், மேலே கத்திரிக்காயாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக இருக்கு இல்லையா, இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற மிளகா பொடியும் இதில் வந்துடும், நமக்கு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தோம்னா ஒத்தாப்பில் ஈவனாக இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து மத்தால மசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஈவனாக இருக்கும், மசிச்சா கூட கொஞ்சம் ஒரு பக்கம் மசியும் ஒரு பக்கம் மசியாது. இதில் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தாக்கா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புளிஜலம் கொதிச்சு கொடுத்து இப்போ இந்த பொடி அதில் நம்ம போடலாம்.
அப்படி பொடி நிறைய இருந்துட்டு அப்படின்னா நீங்க மீத்திக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் சின்னது பெருசமா இருக்கும், ஒரே ஈவனா இருக்காது இல்லையா, அதனால பொடி நிறைய இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நான் போடுறேன் இப்போ, அப்புறம் வேணா பார்த்துன்னு போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், இது ரொம்ப இப்போ கொதிக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக கொதிச்சா போகும். இந்த பொடி போட்டுக்கோம் இல்லையா, அது சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகும். அதுக்கு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய். இது போல் இப்போ இந்த கத்திரிக்காயை அதில் போடலாம். நம்ம எதை போட்டாலும் சைடில் பார்த்து போடுங்கோ, நடுவில் போடும்போது கையில் தெரிச்சிடும், உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம துளி போகிறோம், ஜலம் விட்டு லிக்விட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சரியாக வராது, அதனால் கொஞ்சம் கூட லிக்விட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பச்சையாக தான் நல்லெண்ணெய் விடணும். இதில் நல்லெண்ணெயில் வந்து பொறிக்கவும் வேண்டாம், நல்லெண்ணெயை விட்டு வறுக்கவும் வேண்டாம். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அப்போ வந்து மேலே இது மேலே இந்த சூட்லேயே நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கும் இதை போட்டுட்டு பிசைஞ்சுட்டு சாப்பிடலாம். இது கொஞ்சம் ஜலம் விட்டு தளர்த்திக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக லைட்டாக ஜலம் விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருந்துருக்கேன். முன்னாடி மூணு டம்ளர் விட்டுருக்கேன், இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் வச்சுக்கோங்கோ, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விடாக இந்த பதத்துக்கு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட சௌரியத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த பொடியும் போட்டால் சரியாக இருக்கும் தான் தோன்றுறது. இந்த பொடியும் நம்ம இதில் போட்டுடலாம், சரியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பொடி பண்ணினது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் போட்டுடாச்சு. ஒரு கிலோ கத்திரிக்காய், அது மாதிரி ஒரு கத்திரிக்காய்க்கு ரெண்டு மிளகாய் கணக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சின்னது பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கிறதோ, எப்படி வேணுமோ அப்படி போட்டு. இப்போ நம்ம போட்டிருக்க சாமான்கள் கத்திரிக்காய் விழுதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு மட்டும் அடுப்பு எரிஞ்சால் போகும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விடலாம் மேலே. இதில் இப்போ கத்திரிக்காயில் மேலே லைட்டாக தெரியாது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம மத்தால மசித்தோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோவா மசிக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இலையாகவும் இந்த தோல் தனியாகவும் சத தனியாகவும் வர மாதிரி இருக்கும். இதில் போட்டு ஒரு பல்ஸ் மூடு போட்டு எடுத்தோம்னா நமக்கு ஒத்தாப்பில் இருக்கும், ஈவனாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெயே இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி தாராளமாக விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும், இப்போ கலர வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து அப்புறமா கலரிக்கலாம். இது அப்படியே மேலோடு இருக்கட்டும், அப்புறமா கலரிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் இதிலே இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் இந்த நல்லெண்ணெயோட வாசனை நமக்கு அதில் விட்டுருக்க வாசனை தெரியும். இந்த எண்ணெய் கொஞ்ச நாள் மேலே இருக்கணும். எண்ணெயை விட்டுட்டு நம்ம கலரினோம்னா அந்த சூட்டில் அந்த எண்ணெய் காஞ்ச மாதிரி போயிடும், அந்த நல்லெண்ணெயே வாசனையே தெரியவே தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறமா நம்ம சேர்த்து கலரிக்கலாம். அதை இப்போது இந்த நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ இதை நம்ம வந்து ஒத்தாப்பில் கலரி விட்டுக்கலாம். சூட்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு கலரினாதான் நல்லெண்ணெய் வாசனை இருக்கும். இதில் இந்த சூட்லேயே விட்டுட்டு உடனே கலரினோம்னா நல்லெண்ணெயோட வாசனையே வரவே வராது, எண்ணெய் அதில் காஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கலரினா அதில் எண்ணெயும் மேலிட்டு இருக்கும், அந்த வாசனை நல்லெண்ணெய் வாசனையும் இருக்கும் அதில், அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. தெரியுறத எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக கத்திரிக்காய் கொஸ் ரெடியாக எடுத்து நீங்களும் பண்ணி பாருங்கோ, சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கோ. இப்போ கும்போணம் ஸ்டைலில் கத்திரிக்காய் கொஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. பாய்.